Hello friends, welcome. Welcome to Ungal Unacademy TNPSC Current Affairs Channel. நான் உங்கள் எஜுகேட்டர் ராஜா காளிமுத்தன். நண்பர்களே, 28/9/2020 நடப்பு நிகழ்வுகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். நண்பர்களே, எங்களுடைய வகுப்புகளை இங்கே மட்டும் கிடையாது, unacademy.com எனப்படக்கூடிய வெப்சைட்லேயும் கண்டிப்பாக வந்து பார்த்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். unacademy.com அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வெப்சைட். இங்கே வந்து வகுப்புகள் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் நடத்துகிற மாதிரியே பல்வேறு வகுப்புகள் வந்து உங்களுக்காக நாங்கள் எடுக்கின்றோம். தமிழகத்தின் பல்வேறு மிக முக்கியமான ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அன்அகாடமியில் வகுப்புகள் வந்து எடுக்கின்ற நண்பர்களே. ஸோ ஆகையால் கண்டிப்பாக நல்ல உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு, வந்து கண்டிப்பாக இணைந்து கொள்ளவும். இன்றைய முதல் நியூஸுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 60 ஆண்டுகள் பழமையான இந்திய மருத்துவ கவுன்சில் அப்படின்றது இப்பொழுது என்னப்பா முழுவதுமாக கலைக்கப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ கவுன்சில் அப்படின்ற பட்சத்தில் 1956 தொடங்கப்பட்டது. இதில் வந்து மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிர்வாக திட்டம், ஒரு நிர்வாக அமைப்பு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ கவுன்சில். இப்போ இதில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் இதில் சில சேலஞ்சஸ் இருக்கிறதாகவும் இப்போ இருக்கக்கூடிய அரசு கருதுவதால் புதிதாக மிக முக்கியமாக விஷயங்கள் இதில் வந்து இதை புதுசாக 8 வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்து தற்பொழுது வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மருத்துவ ஆணையம், நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். இதில் வந்து என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது முதல் தலைவராக படத்தில் இருக்கக்கூடிய திரு சுரேஷ் சர்மா அவர்கள் எனது இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் வந்து என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது இவருடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மருத்துவ கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர், 10 உறுப்பினர்கள், 22 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள் என கருதப்படுகிறது. 22 பதவி நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள் என கருதப்படுகிறது. அதற்கு முன்ன அப்புறம் பார்த்தோம்னா இவங்களுக்கு கீழே நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனுக்கு கீழே 4 முக்கியமான தன்னிச்சை அமைப்புகளும் இருக்குமா. இதில் வந்து ஒன்று வந்து இளநிலை முதுகலை பட்டங்கள் மருத்துவ கல்வி, ஒன்று அதற்கு கீழே, 2வது மருத்துவ மதிப்பீடு மற்றும் மதிப்பீடு வாரியம், 2வது, 3வது என்ன மருத்துவ நெறிமுறைகள், 3, 4வது மருத்துவ பதிவு வாரியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய. ஸோ ஒரு அமைப்பாக இருந்ததை 4 அமைப்புகளாக பிரித்திருக்கிறாங்க. இதனால் என்னாகும், மருத்துவத்துறை அப்படின்றது நல்ல பெயர் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மத்திய அரசு கருதுவதால் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அறிமுகம் செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது நண்பர்களே, மிக முக்கியமாக எம்பிபிஎஸ் படிப்பு வந்து முடிக்கும் பொழுது கடைசியில் அதாவது என்ன பண்ணணும், ஒரு பரீட்சை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அந்த பரீட்சையின் பெயர் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட், நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட். ஸோ ஆரம்பித்து உள்ளே போகும்பொழுதும் பரீட்சை எழுத வேண்டும், படித்து முடித்த பிறகும் பரீட்சை எழுத வேண்டும். அப்பொழுதுதான் எம்பிபிஎஸ் மருத்துவராக என்ன பண்ண முடியும், உங்களால் தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதை சார்ந்த கேள்விகளை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக கேள்வி வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வேளாண் மசோதாவை பொறுத்த வரைக்கும் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நம்ம பிரதமர் வந்து தெரிவித்துள்ளார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்கள் முழுவதுமாக ஒதுக்கப்படுவார்கள், 1, 2வது அடிப்படை விலை அதிகமாகும், அதன்படி 2022 விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சுயசார்பு இந்தியா திட்டம் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது இப்போதைக்கு ஆத்ம நிபார் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இது வந்து என்ன அப்படின்ற பட்சத்தில் நாமே நம்மளுடைய பொருட்களை உற்பத்தி செய்து கொள்வது, சுயசார்பு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னு சர்வதேச அமைப்பான IMF ஒரு பாராட்டுது வந்து நமக்கு தெரிவித்துள்ளது. அதனால் இது முக்கியம், பார்த்து வைத்து கொள்ளுங்கள்.
கமெண்ட் செக்ஷனில் ஐஎம்எஃப் உடைய தலைநகரம் தலைமையகம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. தொற்றில்லா நோய்கள் தடுப்பு நடவடிக்கை, அதாவது நான் கம்யூனிக்கபிள் டிசீசஸ் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது, அதாவது இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு மாநிலம் இதை தடுத்துள்ளது. அதில் முக்கியமான மாநிலத்தில் ஐநா வந்து இந்த தொற்று இல்லா நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஐநா வந்து விருது கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. இதற்காக கேரள மாநிலத்துக்கு, எதற்காக தொற்றில்லா நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைக்காக கேரள மாநிலத்துக்கு ஐநா விருது அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. ஜப்பான் பிரதமர், புதிதாக ஜப்பான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள யுஷிடோஹி சுகா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் புதுசாக இருக்கக்கூடிய ஜப்பானிய பிரதமர். இவருடன் நம்மளுடைய பிரதமர் திரு மோடி வந்து கலந்துரையதாகவும், அதற்கப்புறம் தமிழ்நாட்டையும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் வங்கிகள் நிறைய வந்து கடன் கொடுத்து உள்ளது. அந்த கடனை என்ன பண்ணணும், நல்லபடியாக நம்ம உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த பேச்சு இருந்து நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. பொருளாதார ஆலோசனையாக கருதலாம். ஓகே, சீனா அப்படின்ற பட்சம், சீன நாடு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு சராசரியாக 100 கோடி கரோனா தடுப்பூசிகளை நாம் உற்பத்தி செய்வோம் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஒப்புதல் வந்து கொடுத்துள்ளனர். பிரேசிலில் வருட வருடம் நடைபெறக்கூடிய ஒரு சம்பா நடன அணிவகுப்பு, இதுநாள் வரை இதை யாரும் தடை செய்ததில்லை, நிறுத்தி வைத்ததும் இல்லை. இந்த சம்பா நடனம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம், இல்லை எந்த நாட்டுடைய பாரம்பரிய நடனம் அப்படின்னு கேட்கலாம். பிரேசில் நாட்டினுடைய பாரம்பரிய நடனம், இதனை வந்து இப்போதைக்கு நடத்தவில்லை கரோனா காரணமாக. INS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய என்னென்னா, இந்திய பத்திரிகை அதிபர்கள் சங்கம், இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெகு ஆண்டுகள் கழித்து ஒரு தமிழர் வந்து என்னவா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார், அவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஆதிமூலம். அதனால் இந்த கேள்வி அப்படின்றது முக்கியம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளே இல்லை என்ற இலக்கு ஓராண்டில் எட்ட வேண்டும் அப்படின்னு அமைச்சர் மாண்புமிகு சரோஜா வந்து தெரிவித்துள்ளார். என்ன அப்படின்ற பட்சமாக, மத்திய அரசு திட்டத்தான போஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், எதற்காக குழந்தைகளுக்காக ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தில் வந்து தமிழகம் வந்து நல்ல முன்னோடியாக இருக்கின்றது. அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகளே இருக்கணும் அப்படின்னு நம்ம தமிழக அரசுடைய இலக்கு அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார். ஓகே, அப்புறம் என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது, திரு ராஜபக்ஷே என்ன அப்படின்னா ஸ்ரீலங்காவுடைய அதிபர் என்ன பண்ணியிருக்கா, மன்னிக்கணும், பிரதமர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி ஐயாவோட, நம்ம பிரதமர் மோடி ஐயாவோட ஒரு காணொலி காட்சி நடத்தும் பொழுது, தமிழர்களுக்கு ஸ்ரீலங்காவில் மிகவும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட வலியுறுத்தி உள்ளார். புதிதாக பதவியேற்ற திரு ராஜபக்ஷேவிடம் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இ சஞ்சீவினி அப்படின்னு ஒரு திட்டம், இ சஞ்சீவினி திட்டம் என்ன, அதாவது வந்து காணொளி காட்சி மூலமாக உங்களுக்கு மருத்துவம், அதாவது டாக்டர்கிட்ட நீங்கள் நேரடியாக உங்கள் வாட்ஸ்அப்போ, அதாவது எந்த கம்ப்யூட்டர் மூலமாகவோ நேரடியாக உங்களுடைய குறைகளை சொல்லி அதன் மூலம் மருந்துகள் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம். ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுடைய இமெயில் வழியே அனுப்பப்படும். அப்படி அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம் தான் இந்த இ சஞ்சீவினி அப்படின்னு ஒரு திட்டம். இந்த 5 மாதங்களில் அந்த கரோனா தொற்று காரணமாக இந்த பயன்பாடுன்றது அதிகமாகிருக்கு. இந்த பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகம் தான் முதலிடம், அதுதான் வந்து நமக்கு தெரிய வேண்டியது. பிரபல பொருளாதார நிபுணர் ஜஷர் ஜட்ஜ் அலுவாலியா அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்திய நாட்டுடைய பல்வேறு பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகளுக்கு யோசனை கொடுத்தவர் ஜஷர் ஜட் அலுவாலியா அப்படின்னு சொல்லவங்க காலம் ஆய்விட்டார். பார்த்து வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எங்களுடைய வகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடித்திருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்தா போதாது, எங்களுடைய வகுப்புகளை கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுறனால சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக நாங்கள் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். இங்கே மட்டும் கிடையாது, எங்களுடைய வகுப்புகளை unacademy.com வந்து பார்த்துங்கன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா அன்அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 15 வருடம் 20 வருடம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்களை வைத்து வகுப்புகள் எடுக்கின்றோம். அதோட யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாதிரி பரீட்சைகளில்
மெயின்ஸ் வரைக்கும் போன நபர்களை வைத்தும் உங்களுக்கு வகுப்புகள் வந்து நாங்கள் எடுக்கின்றோம். இது வந்து வழக்கமான ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிற மாதிரி வழக்கமான தேர்வுகள், பிடிஎஃப் பதிவிறக்கம், தனிப்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் இடைவிடாத படிப்பு அனைத்தும் உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து கிடைக்கும். எங்களுடைய கோர்சஸை ஒரு மாதத்திலிருந்து 24 மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். இதில் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ், ஒரு மெயின்ஸ், ஒரு இன்டர்வியூ முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிருங்கன்னா 1 இயர் கோர்ஸை உங்களுக்கு 6,300 ரூபாயும் தள்ளுபடி விலையில் தருகிறோம். அதே மாதிரி 15,000 ரூபாய் இருக்கக்கூடிய 2 வருஷ கோர்ஸை 7,560 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம். நண்பர்களே, இதில் இணைய விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் RKCURRENT அப்படின்ற பரிந்துரை குறியீட்டை உபயோகம் செய்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் விண்டோவில் கொடுத்துருக்குறேன். இன்று கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நாளை வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.